எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று லைவில் வந்து மாயா நடுவிரலை வந்து காமிச்சிட்டாங்க நம்ம விக்ரமுக்கு, அதனால் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு இன்ஸ்டன்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ உண்மையிலே நடுவிரலை காமிச்சாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி தான். அப்புறம் அர்ச்சனாவுடைய குவாலிட்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, நல்ல குவாலிட்டி. ஸோ அதை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாயாவோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு விக்ரம் எவிக்ஷன் ஆன பிறகு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. அதாவது ஒரு மனுஷன் பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து வேணும். அதாவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான், அவன் ஒன்று மதிக்கலாம் விட்டுடலாம் நம்ம. பட் விக்ரம் வந்து மூணு தடவை ட்ரை பண்ணுறான், மூணு தடவையும் நீங்கள் மூஞ்ச காட்டலை, மூஞ்ச ஒரு மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க. சரி, அவன் பேசும்போது அவன் ஏதோ முக்கியமாக ஏதோ உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு, வாய் இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும் அவனுக்கு. ஏன்னா இத்தனை தூரம் பழகி அவங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு அவன் ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டான். ஸோ அது பண்ணிட்டாலும் நீ வெளியே போய் பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் வந்து ஹக் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவன் பேசி அவன் ஹக்கு திருப்பி கேட்குறான், கேட்ட பிறகு தான் வந்து ஆ ஓகே ஓகே சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவன் பாட்டு போயிடுறாங்க. ஸோ சுத்தமாக ஒரு ஈவில் ஆட்டிடியூடு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் மாயா கிட்ட. அது மட்டும் இல்லை, லைவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விக்ரம் வந்து போயிட்டுருக்கும் பொழுது விக்ரம் அப்படியே போன பிறகு இப்படி மிடில் ஃபிங்கரை வந்து காமிச்சிருக்காங்க, நடுவிரலை வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஆகி போச்சு. நம்மளும் வந்து செக் பண்ணி பார்த்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே அந்த மாதிரி நடக்கலை. ஆக்சுவலாக பிக்பாஸில் அவங்க வந்து கேட்டுக்கிட்ட போய் வெளியே எவனா தள்ளிட்டு இருப்பாங்களா கேட்டு, ஏன்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டட் டோர் கிடையாது, அங்கே வந்து புஷ் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வேலைக்கு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி. கமல் சார் உள்ளே வராருல அந்த டோரும் சரி, இங்கே இருக்கிற டோரும் சரி, இது புல் அண்ட் புஷ் அந்த கான்செப்ட் தான் சரிங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆட்களை இவங்க எட்டி பார்த்துட்டு மணி வந்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தார். அதுக்கு தான் பிக் பாஸ் வந்து ஒரு தடவை வார்னிங் கொடுத்தாரு, இதை ரிப்பீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி. இன்னொரு தடையும் சொன்னார், ஏன்னா நிறைய வட்டம் மாயா வந்து கதவை திறக்கும் பொழுது நான் வெளியே போகிறேன் சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த ஒரு பேசிக்கான ஒரு இதை வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. இதை எப்படி திருப்பிட்டாங்க அப்படின்னா, விக்ரமுக்கு வந்து நடுவரில் காமிச்சிட்டாங்க மாயா அப்படின்ற மாதிரி திருப்பிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லைவில் பார்க்கல. ஸோ அது வந்து உருட்டு தான், அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமனிட்டி வழி ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, இத்தனை வாரம் நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி பீத்திக்கிறீங்களே நீங்கள். ஸோ அப்படி பீத்தக்கூடிய நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்து காட்டாமல் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட பூர்ணிமா வந்து ரொம்ப ரொம்ப தேவலை. நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அவனுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நிஜமாக பையன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவன் பாட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தது, அது ஒரு பக்கம். பட் ரெட் கார்டு கூட தான் வெளியே போயிடணும் பிரதீப்புக்கு, அதில் வந்து எனக்கு வந்து அதில் வருத்தம் கிடையாது ஓகேவா. இது ஒன்று. அடுத்து உண்மையை சொல்கிறவனுக்கு தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க சரியா. அதாவது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அர்ச்சனா வந்து ஒழுங்காக வேலை பார்க்கல இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எப்பயுமே கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் டவுட் டல்லு தான். வேலைக்கு டைட்டில் வினுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் வின் பண்ணவனா வேலை பார்த்தவனான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ரொம்ப நல்லா வேலை பார்த்தா டைட்டில் ஃபுல்லாக கிடையாது, நீ வேலையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் தினேஷ் ஒரு பாயிண்ட் சொல்லுவார், இவர் வந்து ஓகே தான் பண்ணுவாவ அர்ச்சனா ஒருத்த வரைக்கும், வேலையை கொடுத்தா செஞ்சிருவா, மற்றபடி அவளை புஷ் பண்ணி வேலை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவங்க எல்லாருடைய கிரிட்டிசிசம் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டு ஓகே நீங்கள் என்ன ஒன்று சொல்கிறீங்க நான் அதை ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்தேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா ஃபேமிலியும் வந்தாங்க, அப்போ கொஞ்சம் வந்து என்னுடைய இன்னர் சைல்டு அவங்க எப்பயும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ ஜாலியாக தான் இருந்தேன் நான், அதை நான் ஏற்றுக்கிறேன், நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் அந்த வாரம், நான் தான் வேலை கம்மியாக பார்த்தேன் அப்படிங்கிறது அந்த ஒத்துக்கொள்ளும் அந்த மனப்பான்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தட் இஸ் கிரேட், அர்ச்சனாவுடைய நல்ல குவாலிட்டி. அடுத்து கொஞ்சம் மறைக்கப்படுது அர்ச்சனாவுடையது, விசித்ராவுடைய இதெல்லாம் வந்து விசித்ராவுக்கு நல்ல கிளாப்ஸ் இருந்துச்சு. பட் அர்ச்சனாவுக்கு கமல் சார் பேசினாலும் சரி, அவங்க ஏதாவது பதில் சொன்னாலும் சரி, அவங்க ஏதாவது வந்து ஒரு போர்ஷன் சொன்னாலும் சரி, அந்த மாயா பூர்ணியா மட்டும் பேசும்போது மட்டும்தான் ஒரு கிளாப்ஸ் இருந்துச்சு, மற்றபடி கொஞ்சம் அவங்களுக்கு டவுனு தான் நேற்று இன்றைக்கி எபிசோடு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் மறுத்தல் சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.